சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக போன கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் நம்ம டீச் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜி கம்மியாக இருந்தது, நான் பார்க்கல. ஸோ நான் டீச் பண்ணது என்னமோ 40 மினிட்ஸ், இந்த ஃபங்க்ஷனல் ஸ்பீச் பற்றின பேசிக் இன்ட்ரொடக்ஷன் 40 மினிட்ஸ் நம்ம டீச் பண்ணியிருந்தோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா, 24 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தப்படின்னா ஆஃப் ஆகிடுச்சு, பேட்டரி லோவாகி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஒரு டைம் டீச் பண்ணிட்டேன். அப்புறம் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 24 மினிட்ஸ்லேயே கட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஓகே, நம்ம எங்கே டிஸ்கண்டினியூ பண்ணமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். நம்ம என்ன பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரிப்பசிஷன், அதை வந்து பார்த்தோன்னா வாக்கியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலாவும் ரெண்டு பார்த்தோம், சரி மூணு பார்த்தோம். ரெண்டாவது ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம், ரைட்டாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம், ஆமாவா? ஸோ ப்ரிப்போஷன் அப்படிங்கிற வார்த்தையை சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ரெண்டாவதுக்கான ஃபார்முலா அப்படி என்னென்னா, சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்பு, ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ரிப்போஷன், அதுக்கப்புறம் வந்து நவுன். அதாவது வாக்கியத்தில் ஒரு நவுன் வார்த்தையாவது பெயர் சொல்லையும் ஒரு வினைச்சொல் வேர்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த செகண்ட் ஃபார்முலா. சரி, ப்ரிப்போஷனுக்கு ரைட். இப்போது சப்ஜெக்ட் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீ அப்படின்னு போட்டிருக்கோம், சரியா? ஹீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், சப்ஜெக்ட் அப்படிங்கிறதால நவுனும் ப்ரொனவுனும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா வேர்ப் அப்படிங்கிறதால ஐஎஸ்எஸ் போட்டிருக்கோம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபோஷன் இன் போட்டிருக்கோம். அடுத்து நவுன் வார்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ் ரூம் அப்படின்னு போட்டிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நவுன் ப்ரைஸ், ரைட்டா? என்ன திடீர்னு நவுன் ப்ரைஸ் அப்படின்னா எதுவும் இல்லை, இந்த வார்த்தை ரூம், சரியா? இந்த வார்த்தை தனியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக மீனிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஏ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா மை, ஸோ இல்லை ஹிஸ்ஸு, ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அடிஷ்னலாக வந்துச்சு அப்படின்னா இது பேர் நவுன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் அவரோட ரூமில் இருக்கார், இல்லைனா அவன் அவனோட ரூமில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போது இந்த ப்ரிப்போஷனையும் அதுக்கு அடுத்தது அவர்களுடைய இந்த நவுன் வார்த்தையும் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னா ஹீ இஸ் அப்படின்னா அவர் இருக்கார், மீனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? மீனிங் ஒரு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுமையாக கிடச்சா அப்படின்னா கிடையாது, சரிங்களா? ஸோ அவர் இருக்கார், சரி. இந்த இப்போ இன்னும் எடுத்துருங்க, இந்த நவுன் வார்த்தையை மட்டும் போட்டுக்கோங்க, அவரோட ரூம், சரிங்களா? அதாவது அவர் இருக்கார் அவரோட ரூம், ஏதாவது மீனிங் வருதா? இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர் அவரோட ரூமில் இருக்கார் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கார் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு இருக்குது, அவரோட ரூம் அப்படிங்கிற வார்த்தையும் நம்மளுக்கு இருக்குது, சரியா? ஸோ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா அவரோட ரூமில் அப்படின்னு சொல்லணும், ரைட்டா? அப்படிங்கும்போது இந்த இன் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம இந்த அவரோட ரூம் அப்படிங்கிறதோட நம்ம இணைக்கும் போது என்ன வரும் அப்படின்னா, அவரோட ரூம் அப்படிங்கிறது அவரோட ரூமில், சரியா? அவரோட அறையில் அப்படிங்கிற மீனிங் கொடுத்துரும், சரிங்களா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஹீஸ் இன் ஹீஸ் ரூம் அப்படின்னா அவர் அவரோட ரூமில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம், சரியா? சப்போஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எதுவும் இல்லை, இந்த ஈஸை தூக்கிட்டு, சரிங்களா? நான் வாஷ் போட்டேன் அப்படின்னா, ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்த அப்படின்னா அவரோட ரூமில் இருந்தார் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியோ, சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்தார் பட் இப்போ இல்லை, சரிங்களா? அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வாஷ் போட்டு சொல்லலாம், சரிங்களா? சரி, நான் இந்த சென்டென்ஸும் வந்து பார்த்த அப்படின்னா நான் கடந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன், அதாவது வேர்ப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வி டூ, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வி டூனா பாஸ்ட் டென்ஸாக மாறிடுச்சு, சரிங்களா? அதாவது இந்த லிவ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வெர்ப், சரிங்களா? ப்ரெசன்ட் வெர்போட நான் இடி ஜாயின் பண்ணதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸாக மாறிடுச்சு. இதோட அர்த்தம் இப்போ என்ன அப்படின்னா, ஐ லிவ்டு அட் காவேரிபுரம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரிபுரத்தில் ஒரு காலத்தில் இருந்தேன், சரிங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன், சரி, வசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வேறு ஒரு இடத்துல இருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், சரி? கடந்த காலத்து விஷயங்கள சொல்கிறேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ புதுசாக இருக்குது அப்படிங்கிற யாரும் திங்க் பண்ண வேண்டாம், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ப் டாப்பிக்கை பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அர்த்தத்துக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, மூணாவது வாக்கியம் வெயிட் ஃபார் மீ, சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்த அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இல்லை, இது வந்து பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டளை வாக்கியம்,
இந்த வாக்கியம் சரிங்களா. ஸோ கட்டளை வாக்கியம் எது சரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எதில் வரும் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் கட்டளை வாக்கியத்தில் வரும் சரிங்களா. நம்ம அதுக்கான பேசிக் ஃபார்மில் நம்ம எழுதி போட்டோம் என்ன அப்படின்னா கட்டளை வாக்கியம் ஃபார்ம் பண்ணுறது பேசிக்கான ஃபார்மில் என்ன அப்படின்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு பேசிக்கான ஃபார்மில் ஒரு வேர்பு அது கூட வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்டோ அல்லது ஒரு அட்ஜெண்ட்டோ இருக்கலாம். இது மட்டும்தான் பேசிக்காக இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இது பேசிக் சரியா. இன்னும் ரெண்டு மூணு பேட்டர்ன் இருக்குது. ஸோ பேசிக்காக தான் சரிங்களா. ஸோ அதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்பு முதல்ல போட்டோம் ஆமாவா ரைட். இப்போ என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சரிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஒரு கட்டளை சொல்லணும் அதை செய் இதை செய் அதை செய்யாத இதை செய்யாத இங்கே வா அங்கே போ இங்கே கவனி அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்பு தான் யூஸ் பண்ணணும் முதல்ல சரிங்களா ரைட். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல்ல வேர்பு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம அந்த சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு மேலோட்டம் பார்க்கலாமே அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் சரிங்களா ரைட். இப்போ வெயிட் அப்படிங்கிற வேர்பு வந்துருச்சு சரியா ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன விஷயம் நம்மளுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் ப்ரிப்போஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேர்பையும் ஒரு நவுனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அப்ஜெக்டிவையும் ஒரு நவுனையும் கனெக்ட் பண்ணுறதாக அதாவது நவுன் வார்த்தை பெயர் சொல்ல வந்து பார்த்தோம்னா இன்னொரு பெயர் சொல்லு கூடையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்ல ஒரு வினைச்சொல் கூடையோ வேர்பு கூடையோ அல்லது ஒரு பெயர் சொல் அதாவது நவுன் வார்த்தையே ஒரு அப்ஜெக்டிவ் கூடையோ அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்னா நவுனை வந்து பார்த்தீங்கன்னா வர்ணித்து சொல்கிறது சரிவா. அதோட தோற்றத்தையோ அதோட குணத்தையோ அதோட பண்பையோ இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதோ இந்த அப்ஜெக்டிவ் வார்த்தை அப்படின்னு பார்த்துருந்தோம் சரிங்களா ரைட். இப்போ நம்ம ஃபார்மில் படி நம்மளுக்கு தான் என்னது ஒரு நவுன் வார்த்தை சரி ஒரு வேர்பு வார்த்தை கூட ஒரு நவுனை சரி அதாவது ஒரு நவுனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுனோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொனவுனையும் இணைக்கலாம் ப்ரிப்போஷனை பயன்படுத்தி சரிங்களா ஓகே. சிந்தித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னா ப்ரொனவுன் சரிங்க. மீ அப்படிங்கிறது ப்ரொனவுன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீ அப்படின்னா என்னை அல்லது எனக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ வெயிட் அப்படின்னா காத்திரு அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்காக காத்துரு அதாவது தமிழில் எப்படி ஸ்லாங்கில் சொல்லுவோம் அப்படின்னா பேச்சு இதில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அதுதான் வெயிட் பண்ணு அதாவது வெயிட் காத்துரு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் வெயிட் அப்படிங்கிற வேர்ப் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. எனக்காக அப்படின்னு சொல்லணும் ரைட்டா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற வார்த்தை நம்மகிட்ட இருக்குது என்னது மீ அப்படிங்கிற வார்த்தை சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்காக காத்துரு அப்படிங்கிறோம் ரைட்டா. அப்போது இந்த மீக்கு பக்கத்தில் இந்த ஃபார் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ எனக்காக என்ன பண்ண சொல்கிறேன் காத்திருக்க சொல்கிறேன் சரிங்களா. அப்போ வெயிட் அப்படிங்கிற வார்த்தை போட்டேன் புரியுதா. ஸோ இந்த மாதிரி இந்த மூணாவது சென்டென்ஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேர்பை ஒரு ப்ரொனவுன் சரியா ஒரு ப்ரொனவுன் ஒரு ப்ரொனவுனை நம்ம ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணி நினச்சிட்டோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்த அப்படின்னா ப்ரிப்போஷன் எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான செகண்ட் ஃபார்முலா ரைட்டா. ஸோ தேர்ட் ஃபார்முலா பார்ப்போம் இதை ரொம்ப ஓகே. ஸோ தேர்ட் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அதாவது சப்ஜெக்ட் இருக்கணும் சப்ஜெக்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பு வேர்புக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டு ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டுக்கு எடுத்து ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷன் எடுத்து நவுன் அதாவது ஒரு பெயர் சொல்ல ஒரு பெயர் உரி சொல்லோட இணைக்க ப்ரிப்போஷன் பயன்படுத்துகிறோம் அதாவது ஒரு நவுனை ஒரு அப்ஜெக்டிவோட இணைக்க இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஃபார்முலா சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி போடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியணும் அப்படிங்கிறது ரைட்டா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த தேர்ட் ஃபார்முலாவுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ஸ் சரி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தோம்னா தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸ் அப்படின்னா நான் வந்து பார்த்த அப்படின்னா கணக்கில், அதாவது மேக்ஸில் வந்து பார்த்த அப்படின்னா எனக்கு வந்து பார்த்த அப்படின்னா விருப்பமாக இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். சரி, எனக்கு வந்து பார்த்த அப்படின்னா மேக்ஸில் எனக்கு நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையே தமிழில். ஸோ அதுதான், ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸ் இது. செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஆக்டிங். அதாவது ரஜினி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸாக இருக்கார். சரி, ரொம்ப புகழ்பெற்றிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அவருடைய ஆக்டிங், ஸோ அவருடைய அந்த நடிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறேன், ரைட். ஸோ தேர்ட் சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா ஷீ இஸ் ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா அந்த, அதாவது ஷீ அப்படின்னா அவள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா, ஓகேவா. ஸோ ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு. ஃபோர்த் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஐ எம் நர்வஸ் அபவுட் த எக்ஸாம். சரியா, இது எல்லாமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியம் தான். அதாவது என்ன இதுக்கான அர்த்தம்னா எக்ஸாம் நினச்சி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பதட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா, ஓகே. சித்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 எக்ஸாம் சென்டென்ஸ், ஓகேவா. சரி, ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலாபடி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம், ரைட். அந்த ஃபார்முலாபடி ஒரு நவுன் வார்த்தையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் வார்த்தையோட இணைக்கு தான் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுறோம், ஆமாவா. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நவுன் வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்குவோம், ரைட்டா, ரைட். இதில் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நவுன் வார்த்தை, சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சரிங்களா. அதாவது சில அப்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்போட செகண்ட் ஃபார்மில் இருக்கும், சரியா, செகண்ட் ஆர் தேர்ட் ஃபார்மில் இருக்கும், சரிங்களா. அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு வார்த்தைக்கு ஒரே மீனிங் இருக்காது, 4 or 5 மீனிங் வந்து பார்த்தோம்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா. இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நவ், சரிங்களா. இதே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்பாகவும் இருக்குது, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்பை நம்ம எடுத்துவிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் 1, சரிங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா V2, சரி, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் 2 அர்த்தம். ஆனால் இந்த தவிர இதே அட்ஜெக்டிவ்னு சொல்கிறேன் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் வந்து பார்த்த அப்படின்னா 8 டைப் இருக்குது, சரிங்களா. சஜிடிஸில் மட்டுமே வந்து 8 டைப் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது பார்ப்போம். அந்த 8 டைப்பை தவிர இன்னும் 2 டைப் இருக்குது, என்ன அப்படின்னா இடி அண்ட் ஐஎன்ஜி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்குது, சரிங்களா. என்னது அப்படின்னா இடி அண்ட் ஐஎன்ஜி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்து அப்படின்னா 2 வகை இருக்குது, சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடி அப்ஜெக்டிவ்ஸ் தான் இந்த இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற வேர்டு, ஓகேவா. ஸோ இடி ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடிய வார்த்தைகள், சரிங்களா, அப்ஜெக்டிவ்ஸில், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இடி அப்ஜெக்டிவ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஜெக்டிவ் டாப்பிக்கை தெளிவாக பார்க்கும்போது பார்ப்போம் இந்த இடி அப்ஜெக்டிவ்னு என்ன, ஐஎன்ஜி அப்ஜெக்டிவ்னு என்ன, அதை எப்படி வந்து மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, ரைட். ஸோ இப்போது இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் வேர்டு, ரைட்டா. அடுத்து செகண்ட் சென்டென்ஸில் ஹீஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஆக்டிங், ஃபேமஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்தோம்னா ஹீஸ் ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ், ஜெலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் வார்த்தை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நர்வஸ் அபவுட் த எக்ஸாம், நர்வஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் வார்த்தை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இருக்குது, ரைட்டா. சப்ஜெக்ட் எடுத்து வேர்பு, வேர்பு எடுத்து அப்ஜெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா, ரைட், ஓகேங்களா. ஸோ ரைட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவுன் வார்த்தை, சரி, நவுன் வார்த்தை பார்க்கணும். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது நவுன் வார்த்தை தான், சரி, கணக்கு போடம் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்த அப்படின்னா ஃபார் இஸ் ஆக்டிங், சரி, ஓகேவா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி முடிஞ்சிருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா நவுன் வார்த்தை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சப்ஜெக்ட் அப்படி, சரி, அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிற தவிர நவுனும் ப்ரொனவுனும் மட்டும் இல்லாமல் ஜெரன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா. அதேமாதிரி என்ன சொல்லியிருந்தேன், ரைட், சப்ஜெக்டும் சரி நவுன் அப்படிங்கிற இடத்துல நவுனும் ப்ரொனவுனும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டிவ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஜெரன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா. நமக்கு என்ன வார்த்தை ஆட் பண்ணணும், நவுன் தான் ஆட் பண்ணணுமா. ஸோ இப்போ ஆக்டிங் அப்படிங்கிறது என்ன வார்த்தை, ஜெரன் வேர்டு, அதாவது வெர்பு 1 ப்ளஸ் ஐஎன்ஜி, சரி, ப்ரெசென்ட் வெர்போடு ஐஎன்ஜி இருக்கணும். ஸோ ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்பு 1, இது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு நவுன் வார்த்தை, அதாவது சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம், ஓகே, நம்மளுக்கு தேவையான நவுன் வார்த்தை, சரிங்களா. இப்போ இந்த நவுன் கிடையாது, நவுன் ஃப்ரேஸ், ஏன்னா இஸ் அப்படிங்கிற அடிஷ்னல் மீனிங், இஸ் அப்படிங்கிற வார்த்தை அடிஷ்னல் மீனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நவுன் ஃப்ரேஸ், ரைட், ஓகே. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ், ஸோ மற்றவர்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் தானே, ஓகேவா. ஸோ இருக்குது நவுன். அடுத்து வந்து பார்த்தோம்னா அபவுட் த எக்ஸாம், சரிங்களா. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவுன் வார்த்தை, ஆமாவா, ரைட். ஸோ நான் தேனை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம ஆர்டிகல் பார்க்கும்போது நம்ம அந்த தேங்க ஏன் போடுறோம், சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ் ஏன் போடுறோம், ஏன் எங்கே போடுறோம், எதனால் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தெளிவாக, ரைட்டா, ஓகே.
இப்போ இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அட்ஜெக்டிவ் வாக்கியத்தை மட்டும் பார்ப்போம் சரிங்களா. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நான் வந்து பார்த்தப்படின்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் வந்து பார்த்தோன்னா விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. பட் மீனிங் கம்ப்ளீட் ஆகுதுன்னா கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் கணக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சரிங்களா, மேக்ஸ்னால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் ரைட்டா. அப்படின்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நான் விருப்பமாக இருக்கேன், நான் ஈகராக இருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எதில்? கணக்கில் சரிங்களா. இப்போது நான் ப்ரிப்பரேஷன் போடாமல் சரிங்களா, நான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மேக்ஸ் அப்படின்னா நான் ஆர்வமாக இருக்கேன் கணக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நான் கணக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. அப்போது இந்த கணக்கு அப்படிங்கிற நவுன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் ஆட் பண்ணும்போது கணக்கில் அப்படின்னு மீனிங் கொடுத்து மீனிங் வந்துடும் சரிங்களா. ஸோ நம்ம என்ன ஸ்டோம் ரைட்டா. நெக்ஸ்ட் ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷனையும் இந்த நவுன் வார்த்தையும் எடுத்துகிட்டு வெறும் இதோட மட்டும் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ சப்ஜெக்டும் அப்ஜெக்டிவ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ரஜினி, ரஜினிகாந்த் இஸ் ஃபேமஸ் அப்படின்னா ரைட், ரஜினிகாந்த் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா. ஸோ ஒரு ஆக்டர் அந்த மாதிரி சரிங்களா ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா. எதுக்காக அப்படின்னா அவரோட ஆக்டிங்காக சரிங்களா. ஸோ ஹிஸ் ஆக்டிங் அப்படின்னா அவரோட நடிப்பு, நான் என்ன சொல்ல வரேன் அவரோட நடிப்புக்காக அவர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல வரேன் ரைட்டா. ஸோ ஹிஸ் ஆக்டிங் அப்படிங்கிற வார்த்தை ஃபார் போட்டேன் அப்படின்னா, அதாவது அவரோட நடிப்பு அப்படிங்கிறது ஃபார் நான் போட்டேன் அப்படின்னா அவரோட நடிப்புக்காக அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருக்க அவர் ஃபேமஸ் ஆனவர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீஸ் ஃபேமஸ் ஃபார் ஹீஸ் ஆக்டிங் அப்படின்னா அவரோட நடிப்புக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரஜினிகாந்த் ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் வேர்டையும் இந்த நவுன் வேர்டையும் நம்ம மறைச்சிக்குவோம். இப்போ இதை மட்டும் பார்க்கலாம் சரி. ஷீஸ் ஜெலஸ் அப்படின்னா அவள் வந்து பார்த்தோம்னா பொறாமப்படுறவ, அதாவது இந்த தாவில் இந்த அப்ஜெக்டிவ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவங்க இந்த சப்ஜெக்டோடைய குணத்தை சரிவா, அந்த குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வர்ணிக்குது. எப்படி ஜெலஸ் பொறாமையானவங்க அதாவது இந்த பொறாமை அப்படிங்கிற குணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இருக்குது சரிவா அப்படிங்கிறது வந்து பார்த்த அப்படின்னா அவரோட அந்த பொண்ணோட தன்மையை வர்ணிச்சு சொல்லுது சரிவா. அதாவது நம்ம ஜெலஸ் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மற்றவங்களை பார்த்து இந்த பொண்ணுக்கு, அதாவது மற்றவங்களை பார்த்து இந்த பொண்ணுக்கு மற்றவங்களை பார்த்து இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை சரியாக பொறாமையாக இருக்கும். அவள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஷீஸ் ஜெலஸ் அப்படின்னா அவள் பொறாமை குணம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்களை சரிவா. ஸோ மற்றவங்க கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆஃப் அப்படிங்கிறது உடைய அப்படின்னு மீனிங் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அந்த ஆஃப் அப்படிங்கிறது உடைய அப்படின்னு மீனிங். ஸோ எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ணுமா அப்படின்னா அதே மீனிங் வராது சரிங்களா. நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை இணைச்சு தான் நம்ம மீனிங் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போது ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்களை கண்டு பொறாமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்போது இந்த ஜெலஸ் அப்படிங்கிற தனியாக அட்ஜெக்டிவ் எடுத்துகிட்டு அப்படின்னா இதுக்கு வந்து பொறாமை உள்ள அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஷீஸ் ஜெலஸ் அப்படின்னா அவள் பொறாமை உடையவள். ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களை பார்த்து போகாமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றா இணைக்கும் போது ஷீஸ் ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா அவன் மற்றவங்களை கண்டு பொறாமப்படுறா ரைட்டா. ஸோ அப்படின்னு அர்த்தம். தேர்டு ஃபோர்த் வாக்கியம் என்ன அப்படின்னா ஐ எம் நர்வஸ் அபவுட் த எக்ஸாம் சரிங்களா. ஸோ நர்வஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தோம்னா என்னுடைய அந்த ப்ரெசன்ட் கண்டிஷனில் என்னோடய ஃபீலிங்ஸ் அதாவது என்னுடைய மென்டல் ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா நான் விவரித்து சொல்லுது சரிங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறேன், நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ பதட்டமாக இருக்குது சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எக்ஸாம் பற்றி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு என் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9:30 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நினச்சி வெறும் பதட்டமாக இருக்குது எக்ஸாம் பற்றி, அதாவது எக்ஸாம்ங்கிறதுனால எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற சொல்ல வரேன் சரிங்களா. ஸோ அப்படிங்கும் போது ஐ எம் நர்வஸ் அப்படின்னா எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த தாவில் நிறைய பேர் நம்ம லேர்ன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 75% தான். ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அது என்னென்னா எனக்கு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது சரி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25% சரிங்களா. பிந்தத்தாவில் ஐ ஆம் நர்வஸ் அப்படின்னா நான் நர்வஸாக இருக்கிறேன் இல்லை எனக்கு நர்வஸாக இருக்குது பதட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதை பற்றி? எக்ஸாம் பற்றி சரிங்களா. அப்போது இந்த எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தை தனியாக இருக்கும்போது ஓகே எந்த ஒரு அது எக்ஸாம் அப்படிங்கிற மீனிங் மட்டும் தான் கொடுக்குது. அபவுட் த எக்ஸாம் அப்படிங்கும் போது இந்த ப்ரிப்பரேஷன் இந்த எக்ஸாமோட ஆட் ஆகும்போது இந்த வார்த்தையை ஆட் ஆகும்போது அந்த எக்ஸாமை பற்றி அப்படிங்கிற மீனிங் நம்மளுக்கு கொடுக்குது சரிங்களா. ஸோ அப்போது ஐ எம் நர்வஸ் அபவுட் த எக்ஸாம் அப்படின்னா அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் பற்றி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்வஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸாமால் எனக்கு நர்வஸாக இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த நாலு வாக்கியமும் எக்ஸாம்பிள் வாக்கியமும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோஷன்ஸை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தேர்ட் ஃபார்முலாக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன், சரிங்களா? ஸோ இது ரஃப் பண்ணிடலாம்.